வீட்ல இருக்கவே மொத்த பேரும் அவளுக்கு பின்னாடி இப்ப வந்தவா அவளுக்கு இந்த வீட்டுல சப்பாட்டு இல்ல என்ன என்ன தோணுதோ தெரியல என் பிள்ளைக்கு எனக்கு தெரியாமல் பண்ணி வச்சிட்டு ஒரு இதெல்லாம் என்ன பிடிச்சி செயல கொண்டு வச்சிருவேன் மிரட்டிக்கிட்டு இருக்காவ நான் தான் எல்லாருக்கும் பொருளாதவா வில்லி தாய்க்கு தெரியாம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சியெல்லாம் ஏன் இப்படி பண்ணனே கேட்டாண்டு எனக்கு பத்துக்கிட்ட தெரியுது

அந்த அஜய் பையே எவ்வளவு காரண இருக்க அவன் பேசியா நீ உங்களை கொண்டு போய் ஜெயில தள்ளிடுவேன் சொல்லியா இதுக்கு காரண யாரல நீ தானே அம்மா நான் உன்னை கொண்டு போய் ஜெயில வைப்பேனா எனக்கு நீ வேணுமா நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆமா நான் தான் உயிரே நினைச்சிருந்தேனா அந்த காரிய செஞ்சிருப்பியா நீ அம்மா ஒண்ணு மேரி இருக்க வேண்டியதனமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவ அதனால தான் நான் நம்பிட்டேன் அது நீ இல்லனே எனக்கு தோணவே இல்லமா ஆமா என்னைய மாதிரி இருந்தாவ ஒண்ணே வச்சனோனே நம்பிக்கிட்ட தாலி கட்டி இருக்கானே

நான் கூட என்ன மாதிரி அறிவாளியா தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க அப்பன மாதிரி உன் பாட்டி மாதிரி பறந்து தொலைஞ்சிருக்கானே எதையுமே யோசிக்கவே மாட்டியால இதெல்லாம் பார்க்கும் எனக்கு நங்க நங்க எல்லாமே முட்டிக்கலான்னு ஏம்மா அப்படிலாம் பேசாதம்மா நடந்தது நடந்துருச்சு வீடு என்னத்தில விட சொல்லியா மழை விட்டாலும் சாரல் விடலங்கிற கதையா தான் இருக்கு இந்த கதை நான் விட்டுட்டு இருந்தாலும் நீ இனி இருக்க முடியாம குடும்பமே சேர்ந்து நீ மறுத்திக்கிட்டு இருக்கு ஓத்தார செயல கொண்டு போனாக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காவ எப்படி இல்லை விட சொல்லியா என்னத்தை விட சொல்லியா உன்னையனா வேண்டாம்னு சொல்ல முடியுமா எம்மா அப்படி இப்படிமோ சொல்ல முடியும் குண்டு எனக்கு வேணும் ஆமா அந்த கொண்டு ஊசி வேணும் ஆத்தார மட்டு போய் செயலிய பண்ணணும்னு சொல்லு உன்னைய பெத்தி வளர்த்து படுக்கி வச்சு அனைக்கி விட்டு உன் ஆத்தார போய் செயலில் பண்ண பாக்குறீங்க ஓ அப்பய ஒத்துருக்கான்னு அவனை மட்டு போடுங்க அவனை மாதிரி ஒத்த உனக்கு அப்பன கிடைச்சா இருந்தா இவ்வளவு சங்கடமான முடிக்கு ஓ அப்பய ஒழுங்கா இருந்திருந்தான்னா எத்த வேண்டிய இடத்துல இருந்துருப்பேன் அந்த குண்டு ஊசி குண்டு உள்ள வந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பைன்னு ஒத்துருக்கான அவன்தான் இப்போ நீயும் அவன முறைய சேர்ந்துருக்கா மூணு நாள்ல உன்னிய அவருட சேர்த்து வச்சு அப்படி எல்லாம் நீ என்ன ஜெயில் கணப்ப மாட்டேம்மா. 얘한테 நீ ரொம்ப முக்கியம். அப்படியே அப்படியே அவளை எனக்கு பிடிக்காதே வேண்டாம்னு சொல்லு. ஏம்மா அப்படி அப்படியேமா சொல்ல முடியும் பாவம்மா கொண்டோஸ். அவ ரொம்ப நல்ல பிள்ளைமா. போக போக அவளை நீயே புரிஞ்சிடுவா. நீ மனசு இருக்கு. பிளான் போடறியல பிளானே. பிளானே 풀 இப்ப பாறர்னி ஒண்ணு உன் அம்மா அந்த கொண்டகாரி இருக்கனோ நீ அந்த தான் நீ இந்த இந்த நொடி வீட்டை விட்டு கிளம்பி நான் வேணாம்ன்னு நினைச்சே நான் ஏம்மா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணும் என்னால இருக்க முடியாது கொண்டோஸே இருக்க முடியாது நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாமா பெத்த தாய் நான் கதறிக்கிட்டேன் நான் ஒண்ணுக பேசி இருக்க நீ நீ வேலைக்கு வர மாட்டடா இப்பவே கிளம்பி அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதமா என்னால உன்னைய விட்டுட்டு இருக்கவே முடியாது அம்மா வேணும் நினைச்சினா அவளை இன்னக்கே தலமுழுகு அம்மா அதுவே என்னால முடியாது எனக்கு கொண்டு வேணும் இங்க பாரு அண்ணே 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன் அம்மா வேணும் நினைச்சினா அவ வேண்டாம்னு முடிவெடுத்து நீ சொல்லணும் இல்ல நீ நான் பைய எடுத்துட்டு இப்பவே கிளம்பி உங்களுக்கு கண்ணு கேட்டாத தூரத்துக்கு நான் பேர் பேர் திரும்ப வர மாட்டேன் அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதமா நான் அப்படி சொல்ல கூடாது நினைச்சினா நீ என் பேச்ச கேட்கணும் என்ன புரியதா தியாக நீங்களா நான் இதுக்கு மேல வரவே மாட்டேன்னு ஆமாங்க நீங்க போயிட்டீங்கன்னு நான் நீங்க வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் பக்கம் போயిల్లాன்னு போன பெட்டே ஆனா அந்த பசங்க என்ன ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு ஒரு நிம்சான் பயேன்னா ఇచ్చி அதအောင်ங்க கள்ளபடாம எஸ்கேபாயே காட்டுவளி பாதேல நந்து ஊடு வந்து சேர்ந்துட்டேன்

அப்படி செக் பண்ணுனா எல்லார் வீட்டையும் தான் செக் பண்ணு அதனால அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த வீட்டை வாடகை கேட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒன்ன மட்டும் தானே தெரியும் என்னையே தான் யாருமே பார்க்கலையே அதனால நமக்கு எந்த பயமும் இல்லைப்பட்டு இதான் நம்மளுக்கு சேஃப்டியான இடம் ஏன்னா எல்லாரும் வெளியூர்ல தான் தேடுவாங்க உள்ளூர்களை யாரும் தேட மாட்டாங்க அதை யோசிச்சு பார்த்தா நான் இங்க வந்து இருக்கிறேன் பட்டே எகா நீங்க பெரிய கில்லாடி தான்க்கா ஆனா நீ எனக்கு மேல கில்லாடி பட்டே மண்டபத்துல மாட்டிக்க போறோம்ட்டு என்னை விட்டுட்டு எஸ்கே நீ யோகோ எனக்கு அவளை பார்த்தவுடனே கையும் ஓடல காலும் ஓடலங்கா ரொம்ப பயந்துட்டேன் அதனால்தான் நான் தைச்சா மட்டும் போதும்னு நான் வேலை செய்கிற வீட்டுக்கு ஓடிவிட்டேங்க ஜெஸ்ட்டு மிஸ் ஆயிருந்தா கூட அவங்களாண்ட நான் மாட்டியிருப்பேன் அதுவும் சரிதான் பட்டே ஆனாலும் என்னான்டா ஒரு ஃபோன் சொல்லி நானும் ஓடிருந்துருப்பேன் இப்படி பண்ணிட்டியா பட்டு யோகா நான் சொல்லுனக்கா எனக்கு ஓடல காலும் ஓடல சொல்ல முடியல ஆ சரி சரி ஏகா நீங்க தான் எப்படியாவது எனக்கும் அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்க்கா ஆ சரி பட்டே ஆனா இப்போதைக்கு முடியாது வெளியே என்னதான் தேடினே இருப்பாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லாரும் அதெல்லாம் மறக்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆ சரிக்கா அப்புறம் என்ன ஒன்று கொஞ்ச நாளைக்கு என்னால் வெளியே தலை காட்ட முடியாது எனக்கு தேவையான ஐட்டம்

தெரிந்து விட்டது அவள் குணத்தை பத்தி தான் உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்போது காலமே முடிஞ்சாலும் சரி உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் எம்மா எம் அப்பா மாற்ற எப்படி இருக்காது